மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இன்றைய நாள் நாங்கள் தரம் 11 அலகு 3 இலங்கையின் சமய தேசிய மறுமலர்ச்சி என்ற பாடம் தொடர்பாக கற்க இருக்கின்றோம் பிள்ளைகள். அப்ப இந்த இலங்கையினுடைய சமய தேசிய மறுமலர்ச்சி என்ற பாடம் 3 வகுப்புகளுக்கு பயனுள்ளதாக அமைகின்றது. நாங்கள் அது 9 இருக்கின்றது, அது 9 இருக்கின்றது. அதே நேரத்தில் 10-11 மாணவர்களுக்கும் அந்த பாடம் ஒரு முக்கியமான பாடமாக இருக்கின்றது. குறிப்பாக ஓஎல் பரீட்சையில 11 3 பாடமாக இது எங்களுக்கு பரீட்சைக்கு வருகிற ஒரு பாடம். அப்ப இலங்கையிலே இந்த சமய தேசிய மறுமலர்ச்சி என்ற பாடம் தொடர்பாக நாங்கள் படிக்கின்ற பொழுது எங்கள் அனைவருக்கும் தெரியும், ஐரோப்பியர் இலங்கையை கைப்பற்றுவதற்கு முதல் இலங்கையிலே சில சுதேச மதங்கள் காணப்படுகின்றது. அதாவது பௌத்த மதம், 2 இந்து மதம், 3 இஸ்லாம் மதம் ஆகிய 3 மதங்கள் இலங்கையினுடைய சுதேச மதங்களாக இருக்கின்றது. அப்ப இந்த சுதேச மதங்கள்லான் பிள்ளைகள் நீண்ட காலமாக இலங்கை மக்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு முக்கியமான மதங்களாக இருக்கின்றது. ஆனால் எப்பொழுது ஐரோப்பியர்கள் இலங்கை மீது தங்களுடைய கவனத்தை செலுத்தி இலங்கைக்கு வந்தார்களோ, அந்த அவர்களுடைய மதம் எப்பொழுது இலங்கையில பரப்பப்படுகிறதோ, அந்த பரப்பப்பட்டதுக்கு பின்னர் இந்த 3 மதங்களிலேயும் ஒரு வீழ்ச்சி உண்டு, அல்லது இந்த 3 மதங்களிலிருந்து அந்த கிறிஸ்தவ மதத்தை, ஐரோப்பியர்களால் பரப்பப்படுகின்ற கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வேண்டிய ஒரு பின்பற்றுகின்ற மக்கள் நாடி செல்றதால எங்களுடைய சுதேச மதங்களிலே ஒரு வீழ்ச்சி ஒன்று ஏற்படுகிறது. அப்ப சுதேச மதங்களிலே வீழ்ச்சி ஏற்பட்டதன் காரணத்தினாலே அந்த சுதேச மதங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்று தங்களுடைய வீழ்ச்சியிலிருந்து மீண்டும் எழுந்து தங்களுடைய மதத்தை காத்து கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு காணப்படுகிறது. இதுல பார்க்கின்றோம், முதலாவதாக இலங்கைக்கு போர்த்துக்கேயர் வருகிறார்கள். இந்த போர்த்துக்கேயர்கள் இலங்கையிலே வந்து தங்களுடைய மதமான கத்தோலிக்க மதத்தை பரப்புகிறார்கள். 2வதாக எங்களுக்கு ஒல்லாந்தர் வருகிறார்கள். ஒல்லாந்தர்கள் இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்களை கைப்பற்றி அந்த பிரதேசங்களிலே தங்களுடைய மதமான கல்வினிஸ் என்று சொல்லப்படுகிற அந்த மதத்தை பரப்புகிறார்கள். அது ஒரு புரட்டஸ்தாந்து மதமாக இருக்கின்றது. அதற்கு பிறகு பிள்ளைகள், ஆங்கிலேயர்கள் இலங்கையின் கரையோரத்தை மட்டுமல்ல, அவர்கள் 1815 கண்டியை கைப்பற்றியதோடு இலங்கை முழுவதுமே பிரித்தானியருடைய ஆதிக்கத்துக்குள்ள வருகிறது. எனவே இந்த பிரித்தானியர்கள் அவர்களுடைய மதம் வந்து ஆங்கிலிக்கன் என்று சொல்வார்கள். அந்த ஆங்கிலிக்கன் மதத்தை இலங்கையில வந்து அவர்கள் இலங்கை முழுவதுமாக அவர்கள் பரப்பினார்கள். அதே நேரத்தில் நாங்கள் தரம் 10 மறுமலர்ச்சி பாடத்தில் படித்திருப்போம், மறுமலர்ச்சியின் காரணங்களில ஒன்று, மறுமலர்ச்சியினுடைய விளைவுகளில் ஒன்று சமய சீர்திருத்தம். இந்த 16 ஏற்பட்ட இந்த சமய சீர்திருத்தத்தின் காரணமாக இந்த கிறிஸ்தவ மதம் பிடிவடைகிறது. ஒன்று கத்தோலிக்க மதம் என்று சொல்லியும், அடுத்ததாக கிறிஸ்தவ மதத்திலே பல பல பிரிவினைகள் தோற்றம் பெற்று பல கிறிஸ்தவ சபைகள் உருவாக்கப்படுகின்றது. இதன் காரணத்தினால இலங்கையிலே பிரித்தானியர்கள் ஆட்சி செய்கிற பொழுது அவர்கள் தங்களுடைய மதம் மட்டும் இலங்கையில பரப்புறதை விரும்பாம மாறாக அவர்கள் ஒரு மத சுதந்திரத்தை கொடுத்தார். மத சுதந்திரம் என்று சொன்னால் எந்த மதங்களும் இலங்கையில் வந்து பரப்பப்படலாம் என்ற ஒரு மத சுதந்திரத்தை பிரித்தானியர்கள் பின்பற்றியதன் காரணத்தினால பிள்ளைகள் ஐரோப்பாவிலிருந்து தங்களுடைய மதத்தை பரப்புவதற்கு பல மிஷனரிகள் வருகை தருகிறது. அப்ப நாங்கள் இப்ப முதலாவதாக பார்க்க போறோம் மிஷனரிகள் தொடர்பாக. ஐரோப்பாவில் இருந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக பல சபைகள், பல அமைப்புகள் இலங்கைக்கு வருகின்றன. இதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் மிஷனரிகள் என்று சொல்லி. அப்ப மிஷனரி என்று சொன்னால் கிறிஸ்தவ முறையை பரப்பும் பொருட்டு இலங்கைக்கு வந்த அமைப்புகளை பிள்ளைகள் நாங்கள் மிஷனரிகள் என்று சொல்லுகின்றோம். அப்படி எங்களுக்கு 19 பல மிஷனரிகள் இலங்கைக்கு வருகின்றது. அந்த இலங்கைக்கு வந்த மிஷனரிகள் பல்வேறு இடங்களை தங்களுக்கு என்று சொல்லி தெரிவு செய்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புகின்றது. இப்பொழுது இங்கே கிறிஸ்தவ மதம் பரப்பப்படுகின்ற போது இலங்கையிலே காணப்படுகிற சுதேச மதங்கள் ஒரு சவாலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேவை அங்கே எழுகிறது. என்னென்று சொன்னால்,
சுதேச மதங்களில் இருந்தவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக கிறிஸ்தவ மறையை பின்பற்ற வேண்டிய ஒரு சூழல் தோற்றமிடுவதால் சுதேச மதங்களிலே ஒரு வீழ்ச்சி. அப்ப இப்படி சுதேச மதங்களில் வீழ்ச்சி ஏற்படுகின்ற பொழுது சுதாகரித்து கொண்ட அந்த மத தலைவர்கள் தங்களுடைய மதத்தை மீண்டும் புத்துயிர் எழச் செய்தார்கள். அதைத்தான் நாங்கள் இங்கே இலங்கையினுடைய சமய தேசிய மறுமலர்ச்சி என்று சொல்லுகின்றோம். அப்ப இங்கே சமயத்துல பாருங்க பிள்ளைகள் வீழ்ச்சி, இன்னொரு சேர்ந்து வருகிறது தேசிய மறுமலர்ச்சி. வெறுமனே ஐரோப்பியர்கள் குறிப்பாக பிரித்தானியருடைய காலத்துல வருகை தந்த இந்த மிஷனரிகள் இலங்கையினுடைய சமயத்தில் மட்டுமல்ல இலங்கையினுடைய கலாச்சாரத்திலும் பல தாக்கத்தை செலுத்தின. எனவே சுதேச கலாச்சாரங்களை பாதுகாக்கும் பொருட்டு இலங்கை வாழ் தலைவர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தையும் மதத்தையும் புத்துயிர் பெற செய்த இந்த நிகழ்வு, இந்த விடயம்தான் நாங்கள் இன்றைக்கு படிக்க போகின்ற இலங்கையினுடைய சமய தேசிய மறுமலர்ச்சி என்ற பாடமாகும். சரியா பிள்ளைகள், இன்றையான் முதலாவது வகுப்புல நாங்கள் மிஷனரிகள் தொடர்பாகவும் இலங்கைக்கு வருகை தந்த மிஷனரிகள் தொடர்பாக முதலாவதாக பார்ப்போம். ரைட். அப்ப இங்கே நான் இரண்டு காலகட்டங்களாக பிரித்திருக்கின்றோம். ஒன்று பாருங்க, 1850 தொடக்கம் 1915 வரை இலங்கையில தேசிய மறுமலர்ச்சி நடைபெறுகிறது. அதாவது அந்த சுதேச மதங்கள் மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்து மீண்டும் புத்துயிர் பெற்று தங்களுடைய மதத்தை காத்துக்கொள்ள மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் இந்த கால பகுதிக்குள்ள நடக்குது. இரண்டாவது பார்க்க போறோம், 1915 1948 வரை அரசியல் மறுமலர்ச்சி, இலங்கையில அரசியல் மறுமலர்ச்சி என்று சொல்லலாம், அல்லது அரசியல் மாற்றங்கள் தொடர்பாக நாங்கள் படிப்போம். இப்ப நாங்கள் இந்த தேசிய சமய மறுமலர்ச்சிக்குள்ள போவோம். ரைட். அப்ப நான் ஆரம்பத்துல கூறியது போல மிஷனரி என்று சொன்னால் சமயத்தை பரப்பும் பொருட்டு, அதாவது கிறிஸ்தவ சமயத்தை பரப்பும் பொருட்டு இலங்கைக்கு வந்த பிரித்தானிய அமைப்புகளை தான் பிள்ளைகள் நாங்கள் மிஷனரிகள் என்று சொல்லுகின்றோம். இந்த மிஷனரிகள் இலங்கைக்கு பல காலகட்டங்களில் வருகை தருகின்றது. அதுல பாருங்க, முதலாவதாக லண்டன் மிஷனரி 1804 இலங்கைக்கு வருகிறது. பேப்டிஸ்ட் மிஷனரி 1812 இலங்கைக்கு வருகின்றது. அடுத்ததாக வெஸ்லியன் மிஷனரி 1814-15 கால பகுதிக்குள்ள இலங்கைக்கு வருகின்றது. தொடர்ந்து அமெரிக்கன் மிஷனரி 1816 இலங்கைக்கு வருகின்றது. இறுதியாக சர்ச் மிஷனரி 1818 இலங்கைக்கு வந்து தங்களுடைய பணிகளை அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போடு மேற்கொள்கின்றார்கள். இந்த மிஷனரிகளால் முன்னெடுக்கப்படுகின்ற செயற்திட்டங்களுக்கு அல்லது செயற்பாடுகளுக்கு பிள்ளைகள் இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய ஆதரவு அங்கே கிடைக்கிறது. இலங்கையின் அரசாங்கம் பிரித்தானியர் தான், பிரித்தானியர் முழு அதிகாரங்களையும் முழு ஆதரவையும் இந்த மிஷனரிகளுக்கு வழங்கியதால் அவர்களுடைய நோக்கத்தை அவர்கள் இலகுவாக அடையக்கூடியதாக இருக்கின்றது. என்ன நோக்கம்? கிறிஸ்தவ சமயத்தை பரப்புதல். அப்ப இந்த 5 மிஷனரிகளும் இலங்கையில வந்து பணியாற்றுகின்ற பொழுது ஒரே இடத்துல பணியாற்றாது தங்களுக்குன்னு சொல்லி சில இடங்களை பிரித்து கொண்டு அந்தந்த இடங்களிலே சிறப்பாக அவர்கள் பணியாற்றுகிறார்கள். பாருங்க, இங்க வெசலியன் மிஷனரி இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதியை தெரிவு செய்து கொண்டு அந்த வடக்கு கிழக்கு பகுதியில தங்களுடைய பணிகளை மேற்கொள்கிறார்கள். வெசலியன் மிஷனரி பிள்ளைகள் வடக்கு கிழக்கு பகுதியில தங்களுடைய பணிகளை மேற்கொள்கிறார்கள். தொடர்ந்து பாருங்க, குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய வடக்கிலே அமெரிக்கன் மிஷனரி பணியாற்றுகின்றது. எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் வடக்கில அமெரிக்கன் மிஷனரியால் உருவாக்கப்பட்ட பல பாடசாலைகள் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது பிள்ளைகள். அப்ப யாழ்ப்பாணத்தினுடைய வடக்கிலே அமெரிக்கன் மிஷனருடைய பணியானது அந்த காலத்துல குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ரைட். அடுத்ததா பாருங்க, சர்ச் மிஷனரி கொழும்பு காலி கட்பட்டி மன்னர். இந்த சர்ச் மிஷனரியினர் கொழும்பிலையும் காலியிலையும் கட்பட்டியிலும் மன்னாரிலும் தங்களுடைய பணிகளை மேற்கொள்கிறார்கள். இவ்வாறாக இலங்கைக்கு வருகின்ற மிஷனரிகள்
இலங்கையினுடைய தங்களுக்கு என்று சொல்லி பல பிரதேசங்களை தெரிவு செய்து அந்தந்த பிரதேசங்களிலே அவர்கள் பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். ரைட். அப்ப இந்த மிஷனரியினுடைய பிரதானமான நோக்கமே கிறிஸ்தவ சமயத்தை பரப்புதல் இல்லையே, விளங்கும். அப்ப இலங்கைக்குல கிறிஸ்தவ மதம் வருகின்ற பொழுது ஏற்கனவே சுதேச மதங்கள் மூன்று இங்கே இருக்கின்றது. நீண்ட காலமாக இருக்கிற பௌத்த மதம், தொடர்ந்து இந்து மதம், மூன்றாவதாக இஸ்லாம் மதம், மூன்றுமே மக்களால் பின்பற்றப்பட்டு வருகின்ற மூன்று முக்கியமான மதங்களாக இருக்கின்றது. அப்ப இந்த மூன்று மதத்தை பின்பற்றுபவர்களை தங்கள் வசம் இழுப்பதற்காக அல்லது கிறிஸ்தவத்தை பின்பற்றுவதற்காக அவர்கள் பல வழிவகைகளை கையாளுகிறார்கள். அப்ப கிறிஸ்தவ மதத்தை மக்கள் பின்பற்றுவதற்கு அவர்கள் பல நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். அதுல முக்கியமானது பிள்ளைகள், அவர்கள் கிறிஸ்தவ முறையை பரப்புவதற்கு கல்வியையே தங்களுடைய ஊடகமாக கையாளுகிறார்கள். அப்ப இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டும் பிள்ளைகள், கல்வி என்பது கிறிஸ்தவ மதம் பரவுவதற்கு கையாளப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஊடகம். அப்ப நாங்கள் இங்க முதலாவது பார்க்கின்றோம் இந்த கல்வி நடவடிக்கைகள். இந்த கல்வி நடவடிக்கைகள் மூலமாக இலங்கையின் பல பாகங்களிலே கிறிஸ்தவ மதம் பரப்பப்படுகிறது. அப்ப எப்படி என்று சொன்னால், பிரித்தானியருடைய காலத்துல, பிரித்தானியருடைய ஆட்சியில அரசாங்க வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு ஓரளவு ஆங்கிலம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. கோல்புரூக் நடைமுறைப்படுத்தினார் ஆங்கிலத்தை அரசகர்ம மொழியாக அவர் நடைமுறைப்படுத்திட்டு போனார். அப்ப இங்கே ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு அரசாங்கத்தில வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு காரணத்தினால பிரித்தானியரும் பார்க்கிறார்கள், குறிப்பாக இந்த மிஷனரிகள் என்ன செய்கிறார்கள், தாங்கள் தெரிவு செய்கின்ற பிரதேசங்களில் குறிப்பாக நகர்ப்புறங்களிலே ஆங்கில பாடசாலைகளை உருவாக்குகிறார்கள். ஏற்கனவே போர்த்துகீசருடைய காலத்துல இங்க பாடசாலை கல்வி இருந்தது பிள்ளை, ஒல்லாந்தருடைய காலத்திலே பாடசாலை கல்வி இருந்தது. ஆனால் இங்க ஆங்கிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆங்கில கல்வியை அந்த பாடசாலைகளில் மக்களுக்கு வழங்கினார்கள். அப்ப இங்கே அவர்கள் பாடசாலைகளை அமைத்து அங்கே ஆங்கில கல்வியை புகட்டி அதனூடாக கிறிஸ்தவ முறையை மற்றவர்களுக்கு பரப்புற ஒரு சூழ்நிலையை அவர்கள் இங்கே உருவாக்கி கொள்கிறார். அப்ப இதனால இந்த நகர்ப்புறங்களில் வாழுகின்ற செல்வந்தர்களுடைய பிள்ளைகள், பிடவுக்களுடைய பிள்ளைகள் அரசாங்கத்தில் தங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தால இந்த மிஷனரிகளுடைய ஆங்கில பாடசாலைகளில் ஈடுபடுகிறார்கள். அதே நேரத்தில் இந்த மிஷனரிகள் கிராமங்களிலே சுதேச மொழியிலேயும் பாடசாலைகளை உருவாக்கி கொள்கிறார்கள். அப்ப இந்த பாடசாலைகளிலே முக்கியமாக கிறிஸ்தவ மதம் அங்கே பரப்பப்படுகிறது, கிறிஸ்தவ மதம் மக்களுக்கு மாணவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. அப்ப கிறிஸ்தவ மதத்தை அங்கே போதிப்பதால் சுதேச மதங்களை பின்பற்றியவர்கள் அந்த மதங்களை கைவிட்டு குறிப்பாக கல்விக்காகவும் ஆங்கில மொழிக்காகவும் அரசாங்க உத்தியோகங்களுக்காகவும் தங்களுடைய சுதேச மதங்களை கைவிட்டு விட்டு இப்பொழுது இந்த கிறிஸ்தவ மதத்திலே இணைந்து கொண்டார்கள். இது இந்த மிஷனரிகளுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக காணப்படுகிறது, கணிக்கப்படுகிறது. சரியா பிள்ளைகள்? இரண்டாவதா பாருங்க, எழுத்து ஊடகங்களை பயன்படுத்தினார்கள். இப்ப எழுத்து ஊடகம் என்று சொன்னால் பிள்ளைகளே, சஞ்சிகைகள், பத்திரிகைகள், துண்டு பிரசுரங்கள். அப்ப இவ்வாறான எழுத்து ஊடகங்களை பயன்படுத்தி கிறிஸ்தவ போதனைகளை அதிலே வெளியிட்டு அதை மக்கள் படிப்பதன் மூலமாக, தொடர்ந்து அதை வாசிப்பதன் மூலமாக கிறிஸ்தவ மதத்திலே நாட்டம் கொண்டு அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகின்ற ஒரு முறையை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே எழுத்தாவணங்கள், எழுத்தூடகங்களும் கிறிஸ்தவ மதம் பின்பற்றப்படுவதற்கு ஒரு காரணமாக அங்கே அமைகின்றது. மூன்றாவது பாருங்கள் பிள்ளைகள், சொற்பொழிவு ஆட்டினார்கள். இந்த மிஷனரிகள் மக்கள் கூடுகின்ற இடங்கள், குறிப்பாக பௌத்த சமயத்தினுடைய இந்த பென்னசாலைகள் இப்படியான இடங்களிலே, அதிகமான மக்கள் கூடுகின்ற இடங்களிலே மேடைகளை அமைத்து சொற்பொழிவாட்டினார்கள். கிறிஸ்தவ மதம் சார்ந்த சிந்தனைகள், கிறிஸ்தவ மதம் சார்ந்த போதனைகளை அங்கே மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள்.
அப்ப அந்த கூட்டம் கூட்டமாக செல்கின்ற மக்கள் அதை தங்களுடைய காதலை வாங்கி சில சமயங்களில சில நச்சிந்தனைகளை பின்பற்றி கிறிஸ்தவ மதத்திலே நாட்டம் கொள்ளுகின்ற ஒரு தன்மையையும் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். நான்காவதாக பிள்ளைகள், சமூக சேவை நடவடிக்கைகள். இலங்கையிலே வாழ்கின்ற இந்த ஏழைகள் எளியவர்கள் போன்றவர்களுக்கு பரிசு தொகைகளை வழங்குதல், அடுத்ததாக நோயாளர்களை பராமரித்தல், வைத்திய சாலைகள் அமைத்தல், அநாத இல்லங்களை அமைத்தல், இப்படியான சமூக சேவை செயற்பாடுகள் செய்வதன் மூலமாக மக்களை இவர்கள் இவ்வாறான சமூக சேவையின் மூலமாக கவருகின்றார்கள். நாங்கள் பார்க்கின்றோம், ஆங்கிலேயருடைய காலத்தில்தான் இலங்கையில குறிப்பாக ஜாழ்ப்பாணத்தில் ஒரு வைத்தியசாலை கட்டப்படுகிறது. மானிப்பாயிலே கிரீன் என்று சொல்லப்படுகிற ஒரு வைத்தியசாலை, இதுதான் ஜாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்ட முதலாவது வைத்தியசாலை என்று சொல்கின்றோம். அப்ப இவ்வாறான சமூக சேவைகள், இவ்வாறான சமூக சேவைகளை ஆற்றியதன் மூலமாக மக்கள் இந்த இயல்பாகவே கவரப்பட்டு கிறிஸ்தவ மறையை பின்பற்றுகின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது. ஆகவே பிள்ளைகள், மிஷனரிகள் வரைய தந்து இவ்வாறான நடவடிக்கைகளின் மூலமாக அவர்கள் அங்கே கிறிஸ்தவ மதத்தை பரப்புகின்றார்கள். ரைட், அடுத்ததாக பார்க்கின்றோம், இந்த கிறிஸ்தவ மிஷனரிகளால் வெளியிடப்படுகின்ற வெளியீடுகள், அது பத்திரிகையா இருக்கலாம் சஞ்சிகையா இருக்கலாம், அவ்வாறான வெளியீடுகள் இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள், சர்ச் மிஷனரியால மாசிக்க தேக்க என்று சொல்லப்படுகின்ற ஒரு வெளியீடு 1832 வெளியிடப்படுகிறது. அடுத்ததாக சமய பூஸ்திகா சங்கம், இவ்வாறான ஒரு சமயத்தை பரப்புகின்ற ஒரு சங்கம், லங்கா நிதானி என்ற ஒரு வெளியீட்டினை 1840 வெளியிடுகிறார்கள். மூன்றாவதாக பெப்டிஸ்ட் மிஷனரி உரகல என்று சொல்லப்படுகின்ற ஒரு வெளியீட்டை 1842 வெளியிடுகிறார்கள். இது பிள்ளைகள் கிறிஸ்தவ மிஷனரிகளால் வெளியிடப்பட்ட வெளியீடுகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இவற்றின் மூலமாக அவர்கள் தங்களுடைய மத கருத்துக்களை, மத போதனைகளை மக்களுக்கு பரப்பி அதன் மூலமாக தங்களுடைய சமயத்திலே மக்களை நாட்டம் கொள்ள செய்கின்ற ஒரு சிந்தனையாக அதை நாங்கள் பார்க்கின்றோம். ரைட், அப்ப மிஷனரிகள் இலங்கைக்கு வந்த நோக்கத்தை இவ்வாறான செயற்பாடுகளின் மூலமாக அடைந்து கொண்டார்கள் பிள்ளைகள். அப்ப இந்த மிஷனரிகளுடைய செயற்பாடுகளால் கவரப்பட்ட இலங்கையினுடைய சுதேச மதத்தைச் சேர்ந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாம் மதத்தவர்கள் மதமாற்றம் அடைகிறார்கள், பௌத்த மதத்தவர்கள் மதமாற்றம் அடைகிறார்கள், இந்து மதத்தவர்கள் மதமாற்றம் அடைகிறார்கள் பல்வேறு நோக்கங்களுக்காக. அதிலே கல்வி, அரசாங்க உத்தியோகம், ஆங்கில மொழியை பெறுதல், அல்லது ஏதாவது தங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தினால பிள்ளைகள் சுதேச மதங்களுடைய மக்கள் எல்லாம் மதம் மாறியதால் சுதேச மதத்திலே ஒரு வீழ்ச்சி ஒன்று காணப்படுகிறது. விளங்குவோம் பிள்ளைகள், அப்ப சுதேச மதத்தில ஒரு வீழ்ச்சியொன்று காணப்படுகிற பொழுதுதான் அந்த சுதேச மத தலைவர்கள் விழித்துக் கொள்கிறார்கள், இந்த கிறிஸ்தவ மதத்தினாலே தங்களுடைய மதம் வீழ்ச்சி அடைகின்றது, தங்களுடைய மதத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய மதத்தை கைவிடுகிறார்கள். எனவே நாங்கள் கிறிஸ்தவ மிஷனரிகள் என்ன செயற்பாடுகளின் ஊடாக கிறிஸ்தவ மதத்தை பரப்புகிறார்களோ அவ்வாறான செயற்பாடுகளை நாங்களும் செய்தால் எங்களுடைய மதத்தவர்களை தக்க வைத்துக் கொள்ளலாம், அவ்வாறான செயற்பாடுகளை நாங்களும் செய்தால் எங்களுடைய சுதேச மதங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பௌத்த இந்து இஸ்லாம் மத தலைவர்கள் எழுந்து தங்களுடைய மதத்திலே ஒரு மரமலர்ச்சி ஒன்றை ஏற்படுத்தினார்கள். அதுல பிள்ளைகளே நாங்கள் முதலாவதாக பார்க்கின்றோம் பௌத்த சமய மரமலர்ச்சி. இப்ப பௌத்த சமய மரமலர்ச்சி என்றது எங்களுடைய முதலாவது தலைப்பு. பௌத்த சமய மரமலர்ச்சியை பார்த்தோம் என்று சொன்னால் இவர்கள் எவ்வாறான செயற்பாடுகளின் மூலமாக தங்களுடைய மதத்தை பரப்புகிறார்கள் அல்லது தங்களுடைய மதத்தை பாதுகாக்கிறார்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவ மதம் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு தங்களுடைய மதத்தை பரப்பியதோ அதே போன்ற செயற்பாடுகளை பின்பற்றி பௌத்த சமயத்தவர்கள் தங்களுடைய மதத்தை பாதுகாத்துக் கொள்கிறார்கள்.
அப்ப இங்க இதான் விடயம். அந்த பௌத்த சமய மறுமலர்ச்சியிலே தெளிவாக தெரிகின்ற பண்புகள், அல்லது பௌத்த சமயத்தவர்கள் எவ்வாறான செயற்பாடுகளின் மூலமாக தங்களுடைய மதத்தை பாதுகாத்துக் கொள்ளுகிறார்கள். முதலாவதா பாருங்கள், பௌத்த பாடசாலைகள் உருவாக்கப்படல். முதலாவதாவுடைய நாங்கள் பார்க்கின்றோம் பிள்ளைகள், பௌத்த பாடசாலைகள். இப்ப சுதேச மதங்களில் இருந்து பெரும்பாலான மக்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு போனதுக்குரிய முதன்மையான காரணமே பிள்ளைகள் இந்த முறையான ஆங்கில கல்வி என்று சொல்லலாம். அந்த மிஷனரி பாடசாலைகளிலே வழங்கப்பட்ட மேலத்தைய கல்வி முறைகள் அல்லது ஆங்கில கல்வி முறை, இதன் காரணமாக கவரப்பட்ட மக்கள் தான் கூடுதலாக கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுகிறார்கள். உதாரணமாக பிள்ளைகள், இந்த காலி ரிச்மண்ட் காலேஜ், ரிச்மண்ட் கல்லூரி, கொழும்பு ரோயல் காலேஜ், இதெல்லாமே இந்த மிஷனரிகளுடைய காலத்தில் தான் உருவாக்கப்படுகிறது. இவ்வாறான பிதவில பாடசாலைகளில் கல்வி கேட்பதற்காக இவர்கள் தங்களுடைய மதத்தை விடுத்து, பரம்பரை பரம்பரையாக பின்பற்றி கொண்டு வந்த அந்த மதத்தை விடுத்து கிறிஸ்தவ மதத்துக்கு போகிறார்கள். எனவே இந்த பௌத்த சமய தலைவர்களும் பார்க்கிறார்கள், நாங்களும் பாடசாலைகளை உருவாக்கி அங்கே ஆங்கில கல்வியை மாணவர்களுக்கு வழங்கினால் எங்களுடைய மதத்திலே இருந்து மாணவர்கள் வேறு மதத்துக்கு போக வேண்டிய ஒரு தேவை அங்கே இருக்காது. எனவே இவர்கள் என்ன செய்கிறார்கள், பௌத்த சமய பாடசாலைகளை உருவாக்கி அங்கே ஆங்கில மொழியை மாணவர்களுக்கு கற்பிக்கின்றார்கள். இந்த செயற்பாட்டால் அவர்கள் வெற்றியும் அடைகிறார்கள். தொடர்ந்து பாருங்கோ, மிஷனரிகளுடைய அதே வழிதான் இங்கே, பத்திரிகைகள் சஞ்சிகைகள் மூலமாக பௌத்த சமயத்தை பரப்புதல். இந்த பௌத்த சமயத்தவர்களும் பல்வேறு வகையான பத்திரிகைகள், பல்வேறு பெயர்கள் கொண்ட சஞ்சிகைகளை வெளியிட்டு, தங்களுடைய மத கருத்துக்களை உள்ளடக்கிய அந்த சஞ்சிகைகளை வெளியிட்டு மக்களுக்கு தங்களுடைய பௌத்த சமய சிந்தனைகளை, பௌத்த சமய போதனைகளை மக்களுக்கு பரப்புகிறார்கள். இதன் மூலமாகவும் தங்களுடைய மதத்தை பாதுகாத்துக் கொள்ளுகிறார்கள். மூன்றாவது பாருங்க பிள்ளைகள், பிதிவேனாக்கள். பௌத்த சமய பௌத்த சமயத்தை போதிக்கின்ற பாடசாலைகள் விளங்க பிள்ளைகள். இந்த பௌத்த சமய பாடசாலைகள் வந்து வெறுமனே பௌத்த சமயம் மட்டுமல்ல, பல்வேறுபட்ட விடயங்களோடு ஆங்கில கல்வியை போதித்தது. அதே மாதிரி இங்க பிதிவேனாக்கள்ன்றது வெறுமனே பௌத்த சமயத்தை மட்டும் மக்களுக்கு போதிக்கின்ற ஒரு பாடசாலையாக இருக்கின்றது பிதிவேனாக்கள். நான்காவதாக விவாதங்கள் நடத்தப்படுது. இந்த மிஷனரிகள் மக்கள் கூடுகின்ற இடங்களில மேடைகளை அமைத்து பிரச்சாரம் செய்தார்கள், தங்களுடைய மத கருத்துக்களை மக்களுக்கு போதிக்கிறார்கள். இதன் மூலமாக மக்கள் அவருடைய போதனையில் கவரப்படுகிறதால கிறிஸ்தவ மதத்துக்கு போறார்கள். அதே மாதிரி இங்கே பௌத்த சமய துறவிகளும் பௌத்த சமய மறுமலர்ச்சி தலைவர்களும் அதே மாதிரியான செயற்பாடு செய்கிறார்கள். சொற்பொழிவுகள், விவாதங்களை நடாத்துகிறார்கள். நாங்கள் விவாதங்கள் என்ற பகுதிக்கு வரைக்க இது தொடர்பாக நாங்கள் ஆழமாக பார்ப்போம். சரியா பிள்ளைகள், தொடர்ச்சியாக பாருங்கள். இங்கே இரண்டு விடயங்கள் குறிப்பிடப்படுகிறது. ஒன்று, பௌத்தர்களால் உருவாக்கப்பட்ட அச்சகம். இங்க பௌத்தர்களால் உருவாக்கப்பட்ட அச்சகம் என்று சொல்லுகிற பொழுது பிள்ளைகள் நாங்கள் படிக்கின்றோம், இலங்கைக்கு வந்து ஒல்லாந்தர்கள் தான் இந்த அச்சு இயந்திரத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். சரியோ, அப்ப இந்த அச்சு இயந்திரம் வந்து அரச அரசர்களுடன்தான் இலங்கையில காணப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. மிஷனரிகளிடம் வந்து அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருக்கிறதால, அவர்கள் பணபலம் பொருந்தியவர்களாக இருந்ததால பல அச்சகங்களை அவர்களால் உருவாக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இங்கே பௌத்த சமயத்தில் மறுமலர்ச்சி ஏற்படுத்திய துறவிகள், நான் அதை முதல்ல சொல்ல வேணும் பிள்ளைகள், இந்த பௌத்த சமயத்தினுடைய காணப்படுகின்ற வெளிப்படையான பண்புகளாக நாங்கள் இதில் பார்த்துருக்கிறோம். இதில் இன்னொரு விடயம், பௌத்த சமயத்துக்கு அல்லது பௌத்த சமயத்தினுடைய மறுமலர்ச்சிக்கு பணியாற்றிய தலைவர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த பகுதியை பாருங்கள், பௌத்த சமயத்தினுடைய மறுமலர்ச்சிக்கு முன்னின்று உழைத்த தலைவர்கள் என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் பேரை கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். அதில் பல பேர் வந்து பௌத்த துறவிகள், அதாவது பிக்குகளாக இருக்கிறார்கள், பௌத்த பிக்குகள். அவர்கள்லாம் முதன் முதலாக தங்களுடைய மதத்தில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி செயற்படுகிறார்கள். அதில் முக்கியமானவர்கள் பாருங்கள் பிள்ளைகள், ஒன்று ஹென்ரி ஸ்டில் ஓல்கோட்.
இவர் வந்து பௌத்த சமய மர்மலஜி தலைவர் ஹென்ரி ஸ்டீல் ஆல்காட். இரண்டாவது ஹிக்கடுவை ஸ்ரீ சுமங்கல தேரர், இவர் ஒரு துறவி. அடுத்தது வஸ்கடுவே ஸ்ரீ சுபதி தேரர், இவர் ஒரு துறவி. அடுத்தவர் அநகரிக கர்ணபாலா. அடுத்தவர் ஜெரமியஸ் பீத்தியஸ் என்று சொல்லி ஒரு இலங்கை வாழ்ந்த பௌத்த சமயத்தவர். இந்த பௌத்த சமயத்தினுடைய மரமலர்ச்சிக்கு தன்னுடைய பாரிய பங்களிப்பை ஆற்றியிருக்கின்றார். அப்ப இதிலே பிள்ளைகள், இவர்கள் பௌத்த சமய மரமலர்ச்சி தலைவர்கள் பிள்ளைகள். அப்ப நான் முதலே சொன்னது போல அச்சகம் என்றது அந்த காலத்துல எல்லோராலும் உருவாக்கப்பட முடியாத ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் அதற்கு பெருமளவு நிதி ஒன்று தேவைப்படுகிறது. அப்ப பெருமளவு நிதி தேவை என்ற காரணத்தால இங்கே முக்கியமான ஒரு பௌத்த துறவியை நாங்கள் குறிப்பிட வேண்டும். தர்மாலங்கார ஸ்ரீ சுமணதிஸ்ஸ தேரர். இந்த ஸ்ரீ சுமணதிஸ்ஸ தேரர் தான் இந்த அச்சகத்தினுடைய தேவையை உணர்ந்து நாட்டில் உள்ள செல்வந்தர்களிடம் பணம் சேகரிக்கின்றார். ஒரு அச்சகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும், இந்த அச்சகத்தின் மூலமாக பல வெளியீடுகளை நாங்கள் வெளியிட வேண்டும், இதன் மூலமாக எங்களுடைய மதத்தை இலங்கை முழுவதும் பரப்ப வேண்டும், பரப்பப்பட்ட மதத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த சுமணதிஸ்ஸ தேரர் இலங்கையினுடைய பல செல்வந்தர்களிடம் சென்று பணத்தை திரட்டி ஒரு அச்சகத்தை உருவாக்குறார். அப்படியான ஒரு அச்சகம் தான் லங்கோபார என்று சொல்லப்படுகிற லங்கோபகார என்று சொல்லப்படுகிற இந்த அச்சகம் மிக முக்கியமான ஒன்று பிள்ளையர். அப்ப இந்த லங்கோபகார அச்சகம் தான் ஆரம்பத்தில் உருவான முதலாவது அச்சகமா இருக்கு. தொடர்ந்து பார்க்கின்றோம் நாங்கள் லங்கா பிணவ விஸ்தத அச்சகம், கவடகதிக அச்சகம், சுதர்சன அச்சகம், சரசவி சந்தரச அச்சகம். இவை பௌத்தர்களால் உருவாக்கப்பட்ட அச்சகங்கள். நாடுகளில் பல இடங்களில், இலங்கையின் பல இடங்களிலே இந்த அச்சகம் வந்து உருவாக்கப்படுகின்றது. இதன் மூலமாக பல வெளியீடுகள் வெளியிடப்பட்டன. பல துண்டு பிரசுரங்கள், பல பத்திரிகைகள், பல சஞ்சிகைகள் போன்றன இந்த பௌத்த சமய கருத்துக்களை உள்ளடங்கி இலங்கை முழுவதும் வெளியிடப்படுகிறது. அப்ப இங்க பாருங்கள், பௌத்தர்களால் வெளியிடப்பட்ட வெளியீடுகள், அவ்வாறான வெளியிடப்பட்ட முக்கியமான வெளியீடுகள் பாருங்கள். லக்மினி பகன, லங்கா லோகய, சரஸ்வதி சந்தரச, சிங்கள பௌத்தயா, சிங்கள ஜாதிய. அப்ப இப்படியான வெளியீடுகள் மூலமாக பௌத்த மதம் பரப்பப்படுகிறது. மிஷனரிகள் என்ன முறைகளை பின்பற்றுகிறார்களோ அதே முறைகளைத்தான் இவர்களும் பின்பற்றி இந்த பௌத்த மதத்தை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். ரைட். அடுத்ததாக நாங்கள் சொன்னாங்கள் இந்த விவாதங்கள், பௌத்த துறவிகள் விவாதங்களை நடாத்தினார்கள். அப்ப இந்த விவாதம் என்றது பிள்ளைகளே ஒரு முக்கியமான ஒன்று. பெருத்த அதாவது மிஸ்ரரிகளுடைய குருக்களுக்கும் மிஸ்ரரியினுடைய குருக்களுக்கும் பௌத்த துறவிகளுக்கு இடையே நடைபெற்ற ஒரு நேரடி விவாதம். கிறிஸ்தவ மத சிந்தனைகளுக்கும் பௌத்த மத சிந்தனைகளுக்கும் இடையிலான ஒரு விவாதம் ஒன்று பகிரங்கமாக. ஏனென்று சொன்னால் மிஸ்ரர்கள் என்ன செய்கிறார்கள், பௌத்த சமய நிறுவனங்கள் அல்லது இந்த பென்சில மக்கள் கூடுகின்ற இடங்களில்தான் சொற்பொழிவாட்டுகிறார்கள். பௌத்த மதத்தை குறைத்து தங்களுடைய மதத்தினுடைய பெருமைகளை மக்கள் மத்தியில் பரப்பி வந்த வேளைதான் இந்த பௌத்த துறவிகள் என்ன செய்கிறார்கள், ஒரு வெளிப்படையான விவாதங்களுக்கு தயாராகி கொள்கிறார்கள். கிறிஸ்தவ மிசிறதிகளையும் கூப்பிட்டு அந்த மிசிறதியைச் சேர்ந்த குருக்களுக்கும் பௌத்த துறவிகளுக்குமான விவாதங்கள். இது இலங்கையின் ஐந்து இடங்களிலே நடைபெற்றதால நாங்கள் இதை சொல்லுகின்றோம் ஐம்பெரும் விவாதம் அல்லது பஞ்சமா விவாதம் என்று சொல்லுகின்றோம். ஐம்பெரும் விவாதங்கள் என்று பிள்ளைகள் சொல்லுகின்றோம். மிசிறரிகளுடைய குருக்களுக்கும் பௌத்த சமய துறவிகளுக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு பகிரங்க விவாதம் பாருங்க. பத்தேகம வராவுட உதன்விட கம்பளை பாணந்துரை, இப்படியாக ஐந்து இடங்களில் நடக்கின்றது. பத்தேகம வராகுட உதன்விட கம்பளை பாணந்துரை ஆகிய ஐந்து இடங்களில இந்த விவாதங்கள் நடைபெறுகின்றது. இந்த விவாதங்களிலே பெருமளவு பௌத்த சமயம் சார்பாக, பௌத்த சமயத்தினுடைய சார்பாகத்தான் அதிகளவு செல்வாக்கு பெற்று இந்த விவாதங்கள் முடிவடைகிறது சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அதிலேயும் குறிப்பாக இந்த பாணந்துரை விவாதம்,
இந்த பாணந்துறை விவாதம் என்றது பிள்ளைகள் பௌத்த சமய மரமலர்ச்சிக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விவாதமாக அமைகின்றது. இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த விவாதத்துக்கு மீகட்டுவத்த குணாந்திர தீரர் தலைமை வகிக்கின்றார். இந்த மீகட்டுவத்தை பிறந்த இந்த குணாந்திர தீரர் தான் பஞ்சமா விவாதத்தில் முக்கியமான விவாதமான பாணந்துறை விவாதத்துக்கு தலைமை வகித்து இதிலே பௌத்த சமயத்தவர்கள் சார்பாக அது வெற்றியும் பெறுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ இந்த பாணந்துறை விவாதம் இலங்கை முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒரு விவாதமாக உருவாகின்றது. இது தொடர்பாக பல சிறு சிறு நூல்களும் உருவாக்கப்படுகிறது. சரியா பிள்ளைகள், ஒரு முக்கியமான விடயம், இந்த பாணந்துறை விவாதத்தின் எழுதப்பட்ட ஒரு சிறு நூலை அமெரிக்காவிலிருந்து படித்த ஹென்றி ஸ்டீல் ஓல்கோட் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் இலங்கைக்கு வந்து இலங்கையினுடைய பௌத்த சமயத்தை வளர்த்தெடுப்பதிலே முன்னின்று உழைத்த ஒரு தலைவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம், ஹென்றி ஸ்டீல் ஓல்கோட் என்பவர். ஆகவே இந்த பாணந்துறை விவாதம் மிக மிக முக்கியமான விவாதம் பிள்ளைகள். தொடர்ந்து பௌத்த சமய பாடசாலைகள், இலங்கையினுடைய பல இடங்களிலே உருவாக்கப்படுகின்ற பௌத்த சமய பாடசாலை பாருங்கள், கொழும்பு ஆனந்தா கல்லூரி, கண்டி தர்மராஜ கல்லூரி, காலி மகிந்த கல்லூரி, மாத்தளை விஜய கல்லூரி, கம்பளை ஜீனராஜ கல்லூரி என்று சொல்லப்படுகின்ற பௌத்த சமயம் சார்ந்த கல்லூரிகள் இலங்கையினுடைய பல பாகங்களில் உருவாக்கப்பட்டு அங்கே ஆங்கில மொழி குறிப்பாக பௌத்த சமயம் கற்பிக்கப்பட்டாலும் அங்கே ஆங்கில மொழி என்றது கூடுதலாக கற்பிக்கப்படுகின்றது. ரைட், அப்ப அடுத்ததா பாருங்க பிள்ளைகள், பௌத்த சமயத்தினுடைய மறுமலர்ச்சியினுடைய இன்னொரு நடவடிக்கை பிரிவேனாக்கள். பிரிவேனாக்கள் என்று சொன்னால் பௌத்த சமயத்தை மட்டும் போதிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் என்று நாங்கள் சொல்லலாம், ஒரு அமைப்பு என்று சொல்லலாம். அப்ப இங்க பாருங்கள், இரண்டு பிரிவேனாக்கள் முக்கியத்துவம் பெறுகிறது. ஒன்று மாளிகா கந்த வித்யோதய பிரிவேனா. மாளிகா கந்த வித்யோதய பிரிவேனா, அதனை ஹிக்கடுவை ஸ்ரீ சுமங்கல தேரர் 1873 ஸ்தாபிக்கின்றார். இன்று அது பல்கலைக்கழகமாக தரவேற்றப்பட்டிருக்க பிள்ளையர் கலனி பிரதேசத்தில் ஒரு பல்கலைக்கழகமாக இந்த மாளிகா கந்த வித்யோதய பிரிவேனா வந்து தர உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அடுத்தது பாருங்க, 1875 பேலியகொட வித்யாலங்கார பிரிவேனா. இந்த பேலியகொட வித்யாலங்கார பிரிவேனா என்ற பிரிவேனாவை ரத்மலானையைச் சேர்ந்த தர்மலோக தேரர் ரத்மலானை தர்மலோக தேரர் உருவாக்கி இருந்தார். அப்ப இந்த பிரிவேனாக்கள் பௌத்த சமயத்தை பரப்புகின்ற ஒரு முக்கியமான அமைப்பாக அங்கே காணப்படுகிறது. ரைட், அப்ப இது நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம், பௌத்த சமய மறுமலர்ச்சிக்கு முன்னின்று உழைத்த தலைவர்கள் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே இதை படித்திருக்கின்றோம். அடுத்ததாக பாருங்க, இந்த பௌத்த சமய தலைவர்கள் பௌத்த சமயத்தினுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு பங்களிப்புகளை செய்த பௌத்த சமய தலைவர்கள். இந்த பௌத்த சமய தலைவர்களிலே மிக மிக முக்கியமானவர் இந்த ஹென்றி ஸ்டீல் ஓல்கோட். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன், இந்த பாணந்துறை விவாதத்தை கேள்வியுற்று அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு வந்து பௌத்த சமயத்தை பரப்பிய ஒரு முக்கியமான ஒரு தலைவர். இவர் வருகிற பொழுது தன்னுடைய மனைவியான இந்த ஹெலனி பிளவஸ்கி அம்மையாரையும் கூட்டிட்டு வந்தார். இருவரும் தான் பிள்ளைகள் அமெரிக்காவில் இருந்து இலங்கைக்கு வந்து இந்த பௌத்த சமயத்தை பரப்புகின்ற முக்கியமான தலைவர்களுள் ஒருவராக இருக்கின்றார் இந்த ஹென்றி ஸ்டீல் ஓல்கோட். ரைட், அப்ப இவரால் உருவாக்கப்பட்ட அல்லது இவருடைய பௌத்த சமய பணிகள் என்றது பிள்ளைகள் முக்கியமான ஒரு விடயம் பாருங்க. முக்கியமானது, இவர் பௌத்த பாடசாலைகளின் நிதியம் ஒன்றை ஆரம்பிக்கின்றார். இலங்கைக்கு வந்து பார்த்த பொழுது இலங்கையில பல பாரிய பிரம்மாண்டமான மிஷினரி பாடசாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்ப இப்பொழுது பௌத்த சமய பாடசாலைகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமளவு நிதி தேவைப்படுகிறது. அப்ப இந்த பெருமளவு நிதி இருந்தால்தான் பிள்ளைகள் பௌத்த சமய பாடசாலைகளை உருவாக்க முடியும், மிஷினரி பாடசாலைகளோடு போட்டி போட முடியும். எனவே இவர் அந்த நிதிகளை சேகரிப்பதற்காக ஒரு நிதியம் ஒன்றை உருவாக்குகின்றார்.
அது மட்டுமல்ல, தொடர்ச்சியா பாருங்கோ, முக்கியமானது பௌத்த பிரம்மஞான சங்கம். பௌத்த பிரம்மஞான சங்கம்ன்றது பௌத்த துறவிகளும் துறவதம் சாராத பொதுமக்களும் இணைந்து செயற்படுகின்ற ஒரு அமைப்பு. அப்ப துறவிகளும் பொதுமக்களும் இணைந்து செயற்படுகின்ற ஒரு அமைப்பின் மூலமாக இந்த பௌத்த மதத்தை அவர் வளர்த்தெடுக்கின்றார். அதனுடைய அமைப்பு தான் இந்த பௌத்த பிரம்ம ஞான சங்கம். மூன்றாவதா பாருங்க பிள்ளைகள், இந்த முக்கியமான விஷயங்கள், இந்த பௌத்த மரமலர்ச்சி தலைவர்களுடைய கூட்டு பங்களிப்பால மிக முக்கியமான மூன்று விடயங்கள் நடைபெறுகிறது. அதில் ஒன்று போயானால் வந்து விடுமுறையாக்கப்படுகிறது. இந்த மரமலர்ச்சி தலைவர்களுடைய கூட்டு நடவடிக்கைகளினால் ஏற்பட்ட ஒரு நன்மைகள் ஒன்று பாருங்கோ, போயானால் விடுமுறையாக்கப்படுகிறது. இரண்டாவது, ஒரு பௌத்த சமயத்துக்கொண்டு ஒரு கொடி ஒன்று உருவாக்கப்படுது. பௌத்த சமயத்துக்கு சொல்லி ஒரு கொடி, ஏனென்று சொன்னால் இதுவரை காலமும் பௌத்த சமயத்துக்கொண்டு ஒரு கொடி உருவாக்கல. ஆனா இந்த இப்படியான ஹென்றி சிலோகாட் போன்ற பல்வேறு தலைவர்கள் இணைந்துதான் பிள்ளைகள் பௌத்த சமயத்துக்கொண்டு ஒரு கொடியை உருவாக்குகிறார்கள். அதிலையும் இவருடைய பங்களிப்பு முக்கியமானது. போயானாளை விடுமுறையாக்குவதிலும் இவருடைய பங்களிப்பு முக்கியமானது. அடுத்ததாக ஞாயிற்றுக்கிழமை மறைப்பாடசாலைகள். ஞாயிறு தினத்திலே மிஷனரிகள் தங்களுடைய மறையை பரப்புகின்ற விசேட தினமாக வைத்து அவர்கள் மறைப்பாடசாலையை நடத்தி கொண்டு போன பொழுது ஹென்றி ஸ்டில் ஒல்கட் போன்ற பல்வேறு தலைவர்கள் இணைந்து பௌத்த சமயத்தை பரப்புறதுக்கு பௌத்த சமய மறைப்பாடசாலைகளை அங்கே உருவாக்குகிறார்கள். ரைட். அப்ப இங்கே இந்த மூன்று விடயங்கள் பொதுவாக வருகிறது, போயானால் விடுமுறை, பௌத்த கொடி, அடுத்தது ஞாயிறு தின மறைப்பாடசாலை. அடுத்தது இவருடைய பங்களிப்புல பாருங்க பிள்ளைகள், பௌத்த பாடசாலைகளை உருவாக்குவதிலே முன்னின்று உழைத்த தலைவராக இருக்கின்றார். இவர் அமெரிக்காவிலிருந்து வந்ததால இவருக்கு ஓரளவு இந்த பாடசாலை தொடர்பான, பாடசாலை நிர்வாகம் தொடர்பான அறிவு இருந்ததால பிள்ளைகள் இலங்கையிலேயும் மிஷனரி பாடசாலைகளுக்கு போட்டியான பாடசாலைகளை உருவாக்குவதிலே இவர் முன்னின்று உழைக்கின்றார். ரைட்டோ, இது முதலே சொல்லிட்டேன். பௌத்த கொடி தொடர்பாக இவருடைய மனைவியின் பெயர் ஹெலனி பிளவஸ்கி அம்மையார். இவரும் இந்தியா சாரி அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு வந்து பௌத்த சமயத்தை பரப்பின ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இன்று வரை பார்க்கப்படுகிறார். இரண்டாவதாக அநாகரிக தர்ரபாலா. அப்ப அநாகரிக தர்ரபாலாவுடைய பணிகளும் மிக முக்கியமான உண்டு. அப்ப அதுல பாருங்கோ, இவர் அநாகரிக தர்ரபாலா மிக முக்கியமான அவருடைய பணிகளை நாங்கள் சொல்லுகின்றோம். புனித சின்னங்களையும் வழிபாட்டு ஸ்தலங்களையும் பாதுகாத்தல். அப்ப புனித சின்னங்களையும் வழிபாட்டு ஸ்தலங்களையும் பாதுகாப்பதிலே முன்னின்று உழைத்த ஒரு தலைவர் தான் இந்த அநாகரிக தர்ரபாலா. இவருடைய இயற்பெயர் பிள்ளையை நாங்கள் பார்க்கின்றோம், டேவிட் ஹெவா விதாரணன்றது இவருடைய இயற்பெயர். அப்ப டேவிட்ன்றது கிறிஸ்தவ பெயர். டேவிட் ஹெவா விதாரணன் என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்தவனாக இருந்த இவர் பிற்காலத்துல பௌத்த சமயத்தை விரும்பி பௌத்த சமயத்துக்கு மாறி பிறகு பௌத்த சமயத்தை வளர்க்கிற நடவடிக்கைகளில ஈடுபட்ட ஒரு தலைவராக இருக்கின்றார். அப்ப இவருடைய முதன்மையான பணியை புனித இடங்களை பாதுகாப்பது, குறிப்பாக இந்தியாவில் உள்ள புத்தகஜா என்று சொல்லப்படுகின்ற ஒரு புனித வழிபாட்டு ஸ்தலத்தை இவர் பாதுகாப்பதில் முன்னின்று உழைத்தார். ரைட். அடுத்ததாக பார்க்கின்றோம் இவருடைய முக்கியமான ஒரு பத்திரிகை சிங்கள பௌத்தயா. இந்த சிங்கள பௌத்தயா என்ற பத்திரிகையை உருவாக்கி அந்த பத்திரிகை மூலமாக நாடு முழுவதும் பௌத்த சமய கருத்துக்களை அதிலே பகிர்ந்து கொள்கிறார். அடுத்தது பாருங்க, மகாபோதி எனும் சஞ்சிகை. இந்த சஞ்சிகையிலும் பௌத்த சமய கருத்துக்கள், பௌத்த சமய போதனைகள், பௌத்த சமய சிந்தனைகள் வெளிவருகின்றன. இவரும் பௌத்த பாடசாலைகளை அமைப்பதிலே நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். ரைட்டா பிள்ளையா? அப்ப இந்த அநாகரிக தர்ரபாலாவுடைய பணிகளும் இந்த பௌத்த சமயத்திலே மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்கள் இப்ப நாங்கள் இரண்டு விடயங்களை படிச்சிருக்கிறோம் இந்த இண்டையான் வகுப்புல. இந்த இலங்கையினுடைய சமய மரமலர்ச்சி என்ற வகுப்பில நாங்கள் இரண்டு விடயங்களை படிச்சிருக்கிறோம். ஒன்று, மிசிரரிகளுடைய வருகையும் அவர்களுடைய செயற்பாடுகளும் எவ்வாறு அவர்கள் கிறிஸ்தவ மறையை பரப்புகிறார்கள். இரண்டாவது, இலங்கையின் சுதேச மதங்களில் ஒன்றான பௌத்த சமய மரமலர்ச்சி. அந்த பௌத்த சமய மரமலர்ச்சியிலே காணப்படுகின்ற வெளிப்படையான பண்புகள், அந்த பௌத்த சமய மரமலர்ச்சிக்கு உழைத்த மிக முக்கியமான தலைவர்கள் இருவர்,
ஒன்று ஹென்ரி ஸ்டீல் ஒல்கட்டும், இரண்டாவது அநாகரி தர்மாவுடைய பணிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஓகே, அப்ப நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பு பிள்ளைகள் இந்து சமய மரமலர்ச்சி தொடர்பாகவும் இஸ்லாம் சமய மரமலர்ச்சி தொடர்பாகவும் படித்துக் கொள்வோம். இதோடு இன்றைய வகுப்பை நாங்கள் முடித்துக் கொள்வோம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.